ஹலோ, வணக்கம் விவேஸ். நம்ம பாருங்கள், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது வெள்ளரிக்காய். நம்ம வர வெள்ளரிக்காய் எடுத்து தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து பெனஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாருங்கள். அடுத்து வந்து நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் சைஸு வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து தக்காளி பெனஞ்சி தக்காளி உள்ளே போட்டுக்குங்க. பாருங்கள், வந்து நம்ம வெள்ளரிக்காய் பொடி பொடி வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துங்க. துவரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாருங்கள், வந்து வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக ஸ்லைஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பை ஊற்றிக்கங்க. அப்புறம் வெங்காயத்தை உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் வெட்டி வச்சு வெள்ளரிக்காய் உள்ளே போட்டுக்கங்க. சாம்பார் பொடி ரெண்டு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க. சக்தியோடது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வட சட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நம்ம கேஸில் மேலே வர கொத்தமல்லி தழை ஊற்றிக்குங்க. பாருங்கள், கொதிச்சு உடனே பார்த்தீங்கன்னா புளி வந்து நம்ம புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. வடச்சட்டி வச்சுங்க. கல்லன் 2 ஸ்பூன் ஊற்றிங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. பாருங்கள், அடுத்து பார்த்து நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. உள்ளே தாளிச்சிட்டு நம்ம அப்படி தூக்கி உள்ளதுக்கு ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மரு நல்லா மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிட்டு பாருங்கள்.